நானா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சைக்கிள் ஜாக்சன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன? சடநாயி. அருமையான பேர் வஸ்தியே. நாமள பையன் பூ வச்சிருக்க. தூக்கோளத்துல திருட்டு வந்துட்டு வரணும் இல்ல. சாமியார் சந்திக்க வேண்டும், அவருடன் சண்டை போட வேண்டும். கனகத்தில் கனகத்தில் பாட்டு பாடும் அற்புதமான ஒரு ஆளுவர். இந்த கிராமத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எந்த நோய் நொடியுமே வராது. புதையத்தில் தேடினாலும் கிடைக்காத திறமையும் கூட அற்புதமான திறமை கூறியவர் தாங்கள். நாராயணான்னு சொல்லக்கூடிய தாரகம் வந்தார். பேசக்கூடிய சிறப்பை பொறுத்து நீங்க எப்படி பேச தெரியும் பரவாயில்லையே. என்ன சொல்ற? ஏதாவது வார்த்தைகளை தடுமாறி பேசினா நான் விழுந்து கும்பிட்டுருவேன் சாமி. அப்படிங்க தன்மையை கொடுத்துருக்கேன். அருங்கொண்ட யோகா பயிற்சியில் உள்ளாட போலாங்க. நல்லா பெருமையா இருக்கட்டும். ஏன்னா பேசக்கூடிய சிறப்பை பொறுத்து யாரு என்னன்ற மறுத்தது கேட்டிருக்கேன். யாரு நீங்க கேட்டிருக்கேன். சாதாரணப்பட்ட ஊருக்கே அசிங்கமட நாயே. ஊருக்கே அசிங்கம் வாய குறைக்கிற ஒன்றரை மணி நேரத்துக்கு பதினொன்று கம்மியா நிக்கிற அப்படியே ஒத்த கேள்விதானே கேட்டேன். பேசுறதுக்கு துப்பிடாம அப்படியே நிக்கிற பேசுறா. டேய் அட பேசுறா. அப்படி என்று மேடைகளே கேள்வி கேட்டு பதினொன்று மாற முடிச்சாலும் வச்சுக்க. முடிக்க கூடிய இவனை பார்த்து நான் கேட்பேன். அந்த மாதிரி ஒண்ணு கேட்க முடியுமா? பெருமையா இருக்கு. இந்த
இந்த முகத்தை எங்கடா கண்டுபிடிச்சிய? அது இது என்னடா அலங்காரம்? அத நல்லா இருக்கடா, பேசக்கூடிய சிறப்பு இருக்கு. நீ யாரு சொல்லி பேச சொல்லு? முத ஆத்தாவுக்கு அப்பனுக்கு பிள்ளை. ஆத்தாவுக்கு அப்பனுக்கு பிள்ளை. எப்படி பாதி பாதியா பிறந்தியா? பாதி பாதியா பிறந்தியா? ஆமா. அப்புறம் எப்படி பிறந்த பாதி பாதியானா? எங்க அப்பா வரவேற்பது தமிழரோட குல பண்பு தெரியாத ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தா கூட என்ன கேக்கறேன்? நாங்கன்னு கூப்பிடணும். நாங்கன்னு கூப்பிடணும். அதுபோல வாங்கன்னு கேக்குற யாருடைய பாரம்பரியம்? தமிழரோட பாரம்பரியம். வந்திருக்கிறது நான்தானே? ஆமா. என்ன கேட்டே பாத்து. யார் நீங்கன்னு கேட்டேன். யார் நீங்கன்னு கேட்டிருக்க? ஆமா. என்ன யாரு கேட்டீங்க? யாருமே தெரியாதா? தெரியல. நான் தெரியாதுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? தெரியலன்னு சொன்னா? தெரியாதுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? ஐயா, இந்த இடத்துல நான் இருக்குன்னு சொல்ற, நீ என்ன சொல்லுவ? இருக்குன்னா இல்லன்னு சொல்லுவேன். இருக்குன்னா நான் இருக்குன்னு சொல்ற, நீ என்ன சொல்லுவ? இல்லன்னுவேன். நான் இப்ப இருக்காதுன்னா? நான் இல்ல என்ன தெரியுமா? தெரியாதா? பட்ட பகல்ல கண்ணு தெரியாத ஆளுக்கு உத்தப்படுங்க தான் தெரியும். தெரியுமா தெரியாதா? எவன் பொண்டாட்டி உத்தமே அவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப உங்களுக்கு தெரியாதா? இல்லையா? எனக்கு தெரியாது. அப்ப தெரியாது. உன் பொண்டாட்டி உத்தம இல்லையா? என் பொண்டாட்டி உத்தம இல்ல. தெரியாதுன்ற? எனக்கு தெரியாதுல்ல. தெரியாதா? எப்படி நீங்க சொல்லணும்? நீங்க என்ன சொல்றீங்க? நான் தெரியாதுன்னு என்ன சொன்னா? எனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது. நான் தெரியாதுன்னு என்ன சொல்லணும்? தெரியும்டனா? தெரியும்னு சொல்லணும். அப்ப நட்சத்திரம் கேட்டா தெரியும்னு நீ சொல்லணும். ஆமா. அப்ப சொல்லுவ? தெரியும். என்ன சொன்னாலும் தெரியும் நீ சொல்லலைனா உடனே சும்மா விட மாட்டேன். தெரியும்ன்றதுக்கு எதிர்ப்பது முடிவா ஒன்னே இதுக்கு மட்டும் பதில சொல்லு. இதோட கதையவே முடிப்போம். நீ சரியான கிறுக்கு என்ற விஷயம் இந்த ஊருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தென்ன மரத்தில் தேங்காய் தொங்குதா?
தொங்குதே தொங்குதேன்னு பாடுறா இடிச்சா பாட. தென்னை மரத்தில் தேங்காய் தொங்குதே தொங்குதே தொங்குதே. நல்லா பாடா, இதெல்லாம் பாட்டு கலகு. கைய கொடுக்கல பெருமையான விஷயம். சைக்கிள் சைக்கிள் பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுங்க நீங்க. என்ன நீ ஊர்வலமா? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சிறப்பு இருக்குமா? கண்டிப்பா வரும்போது மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல மாட்டேன். ரெண்டு கோடி மறுபடியும் மேல 4 பேர் கீழ 3 பேர் மேல 4 பேர் கீழ 3 பேர் மூணு பேர் மேல 3 பேருக்கு நீ என்ன வேணும்?
தன்னுடைய திருநாமம் என்ன? திருநாமம் என்ன கேக்குறிய? திருமம் திருநாமம் என்னன்னு கேக்குறிய? என் பேர் என்னன்னு கேக்குறிய? என் நெஞ்சில அர்த்தம் தான் வர பால் வராது.
சாமி வணக்கம் சாமி 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 போய் இப்படி ஒரு ஆளா சாமி
தங்கையே. வணக்கம் தங்கையே. ஏன் தங்கையே? அப்பா எவ்வளவு வசதி படைத்தவர், அதன் மனதில் வாழக்கூடியவர், எவ்வளவு பெரிய ஆடை வஸ்திரமும் எடுத்து கொடுத்திருக்காரு. நம்ம காட்டு வசதி வேட்டி இப்படி யாரை கட்டி சொல்லுவாங்க? அதிக முட்டவர் அண்ணே ஜாடினு அண்ணா அழைத்த வேலை பண்ண அண்ணன் நிஜம் தங்கையே தினமும் எங்க கூட வந்து பார்க்க சீப்பர் அண்ணே கருப்பம் பயங்கரமா தங்கையே அண்ணாவே தங்கையே அண்ணா அழைத்த காரணம் என்னவென்றால் மேலாகவாசி நாரத மகரிஷி வந்திருக்கிறார். எதற்காண்டி வந்திருக்கான? ஊர்ல வந்து ஏதோ ஊர்ல வந்து விசேஷமா விசேஷம் ஆடு உரிக்க வந்திருக்காராம். ஆடு பிடிக்க சரி அழைத்துவார்கள் சுவாமிக்கு வரவேற்பு கொடுக்கலாம். சுவாமிஜி பாருங்கள் சுவாமி வாழ்த்துக்கள் இதோ போன்ற
நீ பார்க்க, நீ குளம் ஆழ்க குற்றம் ஆழ்க தாரணிகிற தமிழ் போல் வாழ்க. நாடு வாழ்த்துக்கள் என்று கொண்டு அது மட்டும் கிடையாது, சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும். என்னுடைய சாம்பாடு தமிழ் மடந்து வேக வேண்டும். பாடைகளே என் உயிரை ஏற்றும் போது அங்கே பைந்தமிழால் அனுபவத்தை கேட்க வேண்டும். ஓடைகளை எடுத்தாமல் கரையும் போது அங்கு உன் தமிழைய சரசரத்து ஓட வேண்டும் என்ற எல்லாம் தமிழ் தாக்கி முதற்க நடக்கும். தாரணையில் தமிழ் என்று நிலைத்திருக்கிறதோ அதுபோல தங்களது புகழும் உயர்வான இடத்தில் நிற்க. வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளத்துடன். தங்களை பற்றிய விவரங்கள் அனைத்தும் அறிந்திருந்தாலும் கூட எனது வாயார கேட்க வேண்டும், தங்கள் நாவார பதில் கூற வேண்டும் என அவா. அதனால கதையின் சாராம்சத்தரும் முதற்கட்ட கேள்வியை கேட்பா, மத்த விவரத்தை விவரமா பேசிக்கிறோம்.